ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்னாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு காம்பினேஷனாக வந்து பார்த்திங்கன்னா, நான் சிக்கன் கிரேவி வந்து பண்ணியிருக்கேன், செட்டிநாடு சிக்கன் கிரேவி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வெஜிடேரியன் அந்த மஷ்ரூம் மசாலா, பொட்டேட்டோ ஃப்ரை அண்ட் ரைத்தா வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா, வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், புதினா, கொத்தமல்லி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து மஷ்ரூம். ஸோ மஷ்ரூம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கான எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றதுக்கான வீடியோவும் நான் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா, பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 2.5 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரைஸ் வந்து பொறுத்த வரைக்கும் எனக்கு 20 நிமிஷம் வந்து ஊற வைக்கணும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ரைஸை பொறுத்து அது வேரி ஆகும். ஸோ அதுக்கு ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு முன்னாடி ஊற வைக்கிறதோ இல்லை 10 மினிட்ஸ் ஊறுற மாதிரியும் ஒரு சில ரைஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ப்ரெஷர் குக்கரில் பண்ண போகிறேன். ஸோ வந்து கீ ஆட் பண்ணியாச்சு, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கீ வந்து கரெக்டாக இருக்கும். இது அடி பிடிக்காமல் இருக்கும் நம்மளோட பிரியாணி. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கீ ஆட் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ஆட் பண்ணிட்டேன், கொஞ்சம் சோம்பு சேர்த்துட்டேன். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ்லாம் சேர்த்துடலாம். இப்போ பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே சேர்த்துட்டேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துடுறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டிப்ஸ் தான், வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துட்டேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு வதங்கிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து சேர்த்துட்டேன். இதோடையே நான் வந்து கொத்தமல்லி, புதினா சேர்த்து வதக்கிடுறேன். ஸோ வெங்காயத்தோடு வதக்கும் போது வந்து அதோடய வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் யூஸ்வலாக பிரியாணிக்கு வந்து பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினாலாம் அரைச்சி தான் சேர்ப்பேன். ஸோ இது வந்து ஒரு டைம் வந்து நம்ம அரைக்காமல் செய்யலாம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற எடுத்து வச்சுருக்கிற நம்ம வந்து தக்காளி வந்து சேர்த்துட்டேன். இதுக்கும் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு ஒரு 5-7 நிமிஷம் வந்து நம்ம விடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தக்காளி நல்லா மேஷ் ஆகிட்டு நல்லா வந்து வெந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். மசாலா பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். மசாலா வந்து பார்த்திங்கன்னா, நான் இன்றைக்கி பிரியாணி மசாலாலாம் எதுவும் சேர்க்க போகிறதில்லை. ஸோ மஞ்சத்தூள், சில்லி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா தான் சேர்க்க போகிறேன். ஸோ அதை தவிர்த்து வேறு எந்த மசாலாவும் நம்ம இன்றைக்கி ஆட் பண்ண போகிறதில்லை இந்த பிரியாணிக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி விட்டு தக்காளி சூப்பராக வந்து மேஷ் ஆகிட்டு நல்லா வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து கரெக்டாக இருக்கும். அது வந்து ஒரு சின்ன டீஸ்பூன் தான். ஸோ அந்த ஸ்பூனில் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, 1 டேபிள் ஸ்பூன் வந்து நான் சில்லி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 டேஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ நான் எடுத்திருக்கிற ரைஸ் குவான்டிட்டிக்கு ஏற்ற மசாலா தான் நான் இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் ரைஸ் அதிகமாக போடுறீங்க அப்படின்னா, இதிலேருந்து அளவுலேருந்து நீங்கள் கூடவோ குறைக்கவோ வந்து சேர்த்து செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட மஷ்ரூமும் வந்து இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ முதல் போடும்போது மஷ்ரூம் வந்து ஃபுல்லாக அந்த நம்மளோட குக்கரை ஆக்குப்பை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்க அப்படின்னா, மஷ்ரூம்லேருந்து நல்லா தண்ணி விட்டு மஷ்ரூமும் நல்லா வந்து பாயில் ஆகிட்டுருக்கும். அந்த சமயத்தில் நம்ம வந்து ரைஸ் வந்து சேர்த்துடலாம்.
பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். பாருங்கள் மஷ்ரூம் வந்து சூப்பராக வந்து பாயில் ஆகிடுச்சு, தண்ணி நல்லா விட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ரைஸ் சேர்த்துடலாம். ரைஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம கலந்துட்டு நம்ம தண்ணி உப்புலாம் வந்து தேவையான அளவு சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கர் வெயிட் போட்டுற போகிறோம். ஸோ அதனால் வந்து நம்ம மறுபடியும் மிக்ஸ் பண்ணுறது முடியாது. நீங்கள் வெயிட் போடாமல் நீங்கள் பிரியாணி பண்ணாலும் நம்ம மறுபடியும் வந்து கலந்து விட்டோம் அப்படின்னா ரைஸ் வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் முன்னாடியே கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி வந்து வச்சுருங்க. ஸோ இப்போ பாஸ்மதி ரைஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாஸ் ரைஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணி வந்து வைப்போம். ஸோ நீங்கள் எந்த இதில் வந்து ரைஸ் எடுக்கிறீங்களோ அதே அதில் தான் வந்து நம்ம தண்ணி வந்து அளவு எடுத்துக்கணும். ஸோ அதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு வைக்கிறதுக்கும் இதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிமைனிங் இருக்கிற நான் கொத்தமல்லி புதினாவும் சேர்த்துட்டேன். லெமன் இருந்தால் லெமன் வந்து இப்போ கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுருங்க. உப்புலாம் கரெக்டாக பார்த்துட்டு முடிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து வெயிட் போட்டாச்சு. 2 விசில் சூப்பராக வந்து பாயில் ஆகிடும் மீடியம் இதில். இப்போ பாருங்கள் சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.